இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கான முதுகு வலி காரணங்களும் தீர்வுகளும் குறித்து விளக்க வருகிறார் முடநீக்கியல் மருத்துவர் வினோத் ராஜ்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பரமேஸ்வரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருந்து சார் வரீங்க? வணக்கம், நான் டாக்டர் வினோத் ராஜ்குமார். நான் ராயப்பட்ட அரசு மருத்துவமனையில் முடநீக்கியல் மருத்துவராக பணிபுரிகிறேன். டாக்டர், யாரை கேட்டாலும் எனக்கு எலும்பு தேய்மானம் வந்துடுச்சு, அதனால் எனக்கு வந்து மூட்டு வலி வருது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்பு தேய்மானம் யாருக்கு வரும், என்ன காரணத்தினால டாக்டர் வருது? எலும்பு தேய்மானம்னா என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷில் அது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறது. ஸோ போரோசிஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஓட்டைகள், எலும்புகளில் ஓட்டைகள் ஏற்படுது. எலும்போட ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஏன் எலும்பு தேய்மானம் வருதுன்னு சொல்ல முடியும். ஸோ எலும்பு வந்து நார்மலாக ஒரு ஸ்ட்ராங்கான போனாக இருக்கும், ஆனால் அது உள்ளே வந்து மெடுலான்ற ஏரியா வந்து வீக்கெண்டு ஏரியாவாக இருக்கும். அது ஏஜ் ஆகும்போது நம்ம கிராஜுவலாக வந்து சின்ன வயசுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே, போனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 30-40 வரைக்கும் நார்மலாக ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு 40-50 வரும்போது அதனோட போன் மினரல் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிற போனோட அடர்த்தி தன்மை குறைய ஆரம்பிக்குது. அது 40 மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து 50 மேலே ரொம்ப குறைஞ்சி 50-60 டோட்டலாக குறைஞ்சி ஃபுல்லாகவே குறைஞ்சிருது. ஸோ இது ஏன் இப்படி குறையுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸ் காரணமாக இருக்கலாம், எலும்புகளோட கால்சியம் சத்து குறைபாடுகளாக இருக்கலாம், இல்லை நம்மளோட டயட்டோட காரணங்களாக இருக்கலாம். இந்த காரணங்களால் எலும்புகளோட அடர்த்தி குறையுது. ஸோ நார்மலாக போனோட ஸ்ட்ரென்த்துக்கு என்ன வேணும்னா, கால்சியம் வேணும், கூட வந்து விட்டமின் டி வேணும். கால்சியம் அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு விட்டமின் டி வேணும். அது இல்லாமல் சில பொட்டாசியம் அப்புறம் மெக்னீசியம் போன்ற மினரல்கள் தேவைப்படுது. இதெல்லாம் சேர்ந்து உள்ள மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிற மெட்டீரியலில் உள்ள டெபாசிட் பண்ணுது. அந்த டெபாசிஷன் ஆனால் தான் வந்து ஸ்ட்ரென்த்து வரும். அந்த ஸ்ட்ரென்த்து வந்து 40 மேலே அது தேய்மானங்கள் குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஏன் குறையுதுன்னா, மெயின் ரீசன் கால்சியம் உணவில் கம்மியாகும் போது குறையுது. ஸோ கால்சியம் ஏன் கம்மியாகுதுன்னா, நம்ம டயட்டில் வந்து நம்மளோட கால்சியம் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு யங் அடல்ட்டோ இல்லை எந்த ஜென்ரல் அடல்ட் எல்லாருமே 1000 mg மினிமம் கால்சியம் சாப்பிடணும். ஸோ அந்த கால்சியம் லெவல் அதோட குறைய குறைய உங்களுக்கு கால்சியம் போனில் போய் டெபாசிட் ஆகிறது குறையுது, அதனால் எலும்பு தேய்மானம் ஏற்படுது. ஸோ எலும்பு தேய்மானோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டயட்ரி டிக்ரீஸ் இன் கால்சியம், அதனால் போனோட அடர்த்தி குறையிறது தான் எலும்பு தேய்மானம் முதல் காரணம். டாக்டர், இப்போ நீங்கள் உணவு பழக்கம் சொல்கிறீங்க, உணவு பழக்கத்தை ரெகுலராக கொண்டு வந்தால் மூட்டு வலியே எலும்பு தேய்மானத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முதல்ல இம்பார்ட்டண்ட் வந்து உணவு தான். ஸோ உணவுனா ஹெல்த்தி டயட் தான் இம்பார்ட்டன்ட், அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்ற க்ரைட்டீரியாஸ்லாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட ரெக்குயர்மெண்ட் வந்து 1000 mg இருக்குது மினிமம் அடல்ட்ஸுக்கு. விமனுக்கு வந்து இன்னும் அதிகமாக 1200 இருக்கும். ப்ரெக்னென்சியில் 1500-1700 வரைக்கும் ரெக்குயர்மெண்ட் இருக்கும். சில்ட்ரனுக்கெலாம் ஒரு 600-700 mg கால்சியம் இருந்தாலே போதும். ஸோ இவ்வளோ கால்சியம் வந்து நம்ம ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா எவ்வளோ எந்த ஃபுட்லேருந்து வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ பாலில் பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் பால், நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, சார் நான் டெய்லியும் பால் குடிக்கிறேன், எவனுக்கு எப்படி எலும்பு தேய்மானம் வருதுன்றாங்க. பாலில் பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் பாலில் 100 mg பாலில் பார்த்தீங்கன்னா, ஒரு 200 mg தான் வந்து கால்சியம் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 2 கப்பு குடித்தாலே நீங்கள் வந்து 400 தான் வருது. ஸோ 1000-1200 mg வரணும்னா நீங்கள் வந்து 1-1.25 லிட்டர் பால் குடித்தா தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அப்படி இவ்வளோ அதிகமாக பால் தேவைப்படுது, நம்ம குடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, வேறு என்ன சப்ஸ்டன்ஸில் நம்மளுக்கு கால்சியம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பால் அண்ட் பால் சார்ந்த ஃபுட்டு, சீஸு, பட்டர், கர்டு. ஸோ இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, எக் இருக்குது, இதெல்லாம் வந்து நான்வெஜ்ஜில் இருக்கிற ஃபுட். ஸோ வெஜிடேரியன் நிறைய பேர் வந்து எங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ வெஜ்ஜில் என்ன சோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கீரைகள், நிறைய கீரைகள் இருக்குது. அகத்தி கீரையில் இருக்குது, ஒரு அதில் வந்து 300 mg வரைக்கும் இருக்குது. அகத்தி கீரையில் இருக்குது, சிறுகீரையில் இருக்குது, அரைக்கீரையில் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்பினாச்சுன்னு சொல்கிற கீரைகளில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பசலைக்கீரை, ஸோ இந்த மாதிரி கீரைகள்லாம் வந்து உங்களுக்கு கால்சியம் கண்டென்ட் இருக்குது, 300-350 வரைக்கும் இருக்கும். ஃப்ரூட்ஸில் எதில் இருக்குது, இதில் வெஜிடபிள்ஸில் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேபேஜில் இருக்குது, அப்புறம் வந்து பீன்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் சப்ஸ்டன்சஸ்லாம் கால்சியம் இருக்குது. ஸோ இந்த கால்சியம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம டயட்டிலே வந்து கால்சியம் ரெக்குயர்மெண்ட் வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கால்சியம், ரெண்டாவது விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி வந்து ஏன் இம்பார்ட்டண்ட்னா, போனுக்கு வந்து விட்டமின் டி இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் கால்சியம் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு விட்டமின் டி. கால்சியம் வந்து பாடியில் நம்ம சாப்பிட்ற கால்சியம் அப்சார்ப் ஆகி போனில் போய் டெபாசிட் ஆகணும்னா அதுக்கு வந்து விட்டமின் டி தான் தேவை. ஸோ அந்த விட்டமின் டி எங்கேருந்து வருதுன்னா, சன்லைட்லேருந்து தான் வருது. ஸோ சன்லைட் எந்த டைமில் பார்க்கணுன்னா, எல்லோரும் நிறைய பேர் சொல்கிறாங்க மார்னிங் வாக்கிங், டெய்லியும் பீச்சில் வாக்கிங் போகிறேன், இருந்தாலும் வந்து விட்டமின் டி வரல, என்னோடய ப்ளட் டெஸ்ட்டில் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன், என்ன ரீசன்னா, காலையில் 10 மதியானம் 3 வரை இருக்கிற சன்லைட்டு தான் மேக்ஸிமம் கண்டென்ட்டாக விட்டமின் டி வர்றது, யூவிபி ரேஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அந்த ரேஸ், மற்ற ரேஸ் எல்லாம் வந்து மார்னிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணி பாடி எக்ஸ்போஷர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணோம். பாடியில் ஃபுல் எக்ஸ்போஷர் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து விட்டமின் டி வரும். ஸோ இந்த விட்டமின் டி போய் பாடியில் அப்சார்ப் ஆகி கால்சியம் டெபாசிட் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஸோ அது இல்லாமல் செகண்ட்ரி நம்ம வெயிட்டு தான், நம்ம ஓவர் வெயிட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் எலும்பு தேய்மானங்களுக்கு வர்றதுக்கு. அதை எப்படி பண்ணணும்னா எக்ஸசைசஸ் தான், டெய்லி ரெகுலர் எக்ஸசைசஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அடல்ட் எவ்ரி அடல்ட் ஓல்டேஜ் முக்கியமாக ஓல்டேஜில் 30-35 மினிட்ஸ் பர் டே, அதாவது 150 மினிட்ஸ் பர் வீக் வந்து எல்லாருமே எக்ஸசைசஸ் பண்ணணும். அவ்வளோ எக்ஸசைசஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பாடியோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், பாடி ஆக்டிவ் ஆகும், மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், சாப்பிட்ற டயட்டெல்லாம் வந்து பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகி போனுக்கு போய் டெபாசிட் ஆகும். ஸோ கால்சியம் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகணும்னா உங்களுக்கு வந்து மெயினாக இந்த எக்ஸசைசஸ் பண்ணணும். ஸோ இதுதான் மெயின் ஃபஸ்ட்டு ரெண்டு மெயின் ஸ்டெப். ஒன்று வந்து டயட்டு, டயட்டில் கால்சியம் இன்டேக்கு, அடுத்து விட்டமின் டி சன் எக்ஸ்போஷர், மூணாவது வந்து எக்ஸசைசஸ். இது ரெண்டும் பண்ணிங்கன்னா உங்களோட எலும்பு தேய்மானத்தை நீங்கள் வெகுவாக குறைக்கலாம். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க மூட்டு வலிக்கும் எலும்பு தேய்மானக்கும் நடைப்பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. நடைப்பயிற்சி தவிர்த்து வேறு எந்த மாதிரியான உடற்பயிற்சி செஞ்சால் மூட்டு வலியும் எலும்பு தேய்மானத்தையும் கட்டுப்படுத்த முடியும் டாக்டர்? ஸோ உடற்பயிற்சியில் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் நடைப்பயிற்சி, அட்லீஸ்ட்டு நீங்கள் நடைப்பயிற்சியாக செய்யுங்கன்னு சொல்கிறேன். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், எந்த ஒர்க்கும் பண்ணாமல், எந்த வாக்கிங்கே எதுவும் இல்லாமல், நாள் ஃபுல்லாக சிஸ்டமில் உட்காந்து நாள் ஃபுல்லாக மார்னிங்லேருந்து நைட் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு எலும்பு தேய்மானம் சீக்கிரமே வரும். அது இல்லாமல் உடல் டயர்ட்னஸ்ஸு எல்லாமே சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸசைசஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ என்ன எக்ஸசைஸ்னால் மினிமம் எக்யூர்மெண்ட்டு தான் வாக்கிங், அட்லீஸ்ட் வாக்கிங் அது பண்ணணும். அதோட பெஸ்ட் எக்ஸசைசஸ் பார்த்திங்கன்னா ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிற ஸ்விம்மிங் இருக்குது, அதுக்கப்புறம் சைக்கிளிங் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களோட கார்டியாக் ஆக்டிவிட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கார்டியாக் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதால் என்ன ஆகுதுன்னா நல்லா பிளட் சப்ளை பாடிக்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் எலும்பு தேய்மானத்தை குறைக்கிறது, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ் தான் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ்னால் பாடி வெயிட் எக்ஸசைஸ், ஸ்குவாட்னு சொல்கிற உட்காந்து உட்காந்து எழுந்துக்கிற எக்ஸசைஸ், லஞ்சஸ்ன்னு சொல்கிற எக்ஸசைஸு, இதெல்லாம் வந்து பாடி வெயிட் எக்ஸசைஸ். இல்லைனா வெயிட் லிஃப்டிங் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் டம்பிள்ஸை வச்சு பண்ணுற எக்ஸசைஸு, இல்லைனா ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ்னு சொல்கிற பேண்ட்ஸை வச்சு நம்ம ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி எக்ஸசைஸஸ்லாம் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து மசில் பல்க் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் மசில் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் மெயின் உங்களோட எலும்பு தேய்மானத்தை குறைக்கிறது. டாக்டர், இப்போ மூட்டு வலி வந்து அனைத்து வயதினருக்கும் வருமா இல்லை வயதானவர்களுக்கு மட்டும்தான் வருமா டாக்டர்? மூட்டு வலி வந்து எலும்பு தேய்மானத்தால் வர மூட்டு வலி வந்து வயதானவர்களுக்கு வரும். ஸோ அது இல்லாமல் இன்னும் சில டைப் ஆஃப் எலும்பு தேய்மானங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்னு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறது. ஸோ அது யாருக்கு ஒன்று ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அது ஒரு வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் பாப்புலேஷன் தான் வரும். அது யங் ஏஜில் கூட வரலாம். பட் ஜென்ரலாக மூட்டு எலும்பு தேய்மானம், எலும்பு ஆஸ்டியோபோரோசிஸ் இதெல்லாம் வந்து ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ், ஓல்டேஜ் பீப்புளுக்கு தான் வருது. பட் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸே வந்து எனக்கு மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து எக்ஸசைசஸ் இல்லாமல் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டி, என்ன எக்ஸஸ் ஆல்கஹால் இன்டேக், இந்த மாதிரி இருக்கிற ரீசன் தான் உங்களுக்கு வந்து மூட்டு வலிலாம் யங் ஏஜ்லேயே வர்றதுக்கு காரணம். டாக்டர், இப்போ வயதானவர்களுக்கும் இளம் வயதினருக்கும் உடல் ரீதியாக எந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது டாக்டர்? ஓகே. ஸோ யங் ஏஜில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம போனோட ஸ்ட்ரென்த்து வந்து 30-40 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். போனோட ஸ்ட்ரென்த்து 40 மேலே ஒரு பிளாட்டூ ஃபேஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். 40-50 வந்து கிராஜுவலாக நம்ம போனோட ஸ்ட்ரென்த்து வந்து குறைஞ்சிட்டே வரும். உமனில் இன்னும் காமன், ஏன்னா அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் வர வரும். 40-50 தாண்டும் போது மெனோபாஸ் வர வந்து அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதனால் எலும்பு தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மெயின் சேஞ்சஸ், மெயின் டிஃப்ரென்ஸ் யங் ஏஜுக்கும் ஓல்டேஜுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளோட அடர்த்தி தான் குறைய ஆரம்பிக்கும். ஸோ எலும்புகளோட அடர்த்தி குறையிறதுக்கு நான் சொன்ன மாதிரி டிக்ரீஸ் டயட்ரி இன்டேக் குறையிறது, ரெண்டாவது எலும்புகளில் இருக்கிற கால்சியம் வந்து தானாகவே குறைய ஆரம்பிக்கிறது. ஸோ நம்மளோட எலும்பில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ஆஸ்டியோ பிளாஸ்ட்னு ஒரு செல், ஆஸ்டியோ கிளாஸ்ட்னு ஒரு செல். ஸோ பிளாஸ்ட்னா என்னென்னா எலும்புகள் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், யங் ஏஜில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆஸ்டியோ கிளாஸ்னா என்னென்னா எலும்புகளில் தேய்மானம் அடைஞ்சிட்டே இருக்கும். ஸோ நார்மலாகவே இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு தடவை ஒரு செல்லு வந்து இன்க்ரீ ஒரு புதுசாக வரும், ஒரு செல்லு வந்து டெட் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து யங் ஏஜில் அதிகமாகிட்டே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓல்டேஜில் அந்த ப்ராசஸ் குறைஞ்சிட்டே வர்றதால எலும்பு தேய்மானம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம டயட்ரி இன்டேக் ஆஃப் கால்சியம்னு சொல்கிறேன், எக்ஸசைசஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். டாக்டர், இப்போ வயதானவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில உணவு வந்து வயதான காலத்தில் எடுத்துக்காது ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது வயதானவர்கள் எலும்பின் சக்தியை கூட்டுறதுக்கு எந்த மாதிரி உணவை எடுத்துக்கலாம், எந்த மாதிரி உணவை தவிர்க்கணும் டாக்டர்? எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணுன்றது நம்ம இப்போ தான் சொன்னேன் நான். ஒன்று வந்து பாலோட இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்ம காஃபி குடித்தா இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா காஃபியில் வந்து இதனோட கண்டென்ட் வந்து கஃபீன் வந்து நம்மளோட எலும்பு தேய்மானத்தை தடுத்துக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த கஃபீனோட காஃபியோட கண்டென்ட்டை குறைக்கணும். ஒன் ஆர் டூ காஃபி பர் டே இஸ் ஃபைன். அதுக்கு மேலே வந்து நீங்கள் நிறைய காஃபி சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த எலும்பு தேய்மானத்தில் ரிஸ்க் ஒன்று அதிகம் தான். ஆல்கஹால் இன்டேக் வந்து
இந்த ஆஸ்ட் எலும்பு தேய்மானத்தை எடுக்கும். ரெண்டாவது வேறு என்ன கண்டென்ட் எதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, சோடியம், எக்ஸஸ் சோடியம், சோடியம் உப்பு அதிகமாக வந்து போடுறதும் இது குறைக்குது. ரெண்டாவது ஆக்சலேட் ரிச் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சலேட்ன்ற ஒரு கனிமம் என்ன பண்ணுது, நம்மளோட கால்சியம் அப்சார்ப்ஷனை நம்ம எவ்வளோ தான் மில்க்கு சாப்பிட்டாலும் இந்த கீரைகள் சாப்பிட்டாலும் அதை வந்து பாடியில் போய் டெபாசிட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ அப்சார்ப்ஷனே குறைச்சிருது ஆக்சலேட். ஸோ அது என்ன ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா, பட்டாணி, பீன்ஸு, இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணுது, உங்களோட அப்சார்ப்ஷனை குறைக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், எதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா எலும்பு தேய்மானம் வராது எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 வந்து பால், நான் சொன்ன மாதிரி 1000 mg வரைக்கும் தேவைப்படும் ஒரு நாளைக்கு. ரெண்டாவது சீஸு, பட்டர், அப்புறம் மில்க் சார்ந்த சப்ஸ்டன்சஸ், சோயா பீன்ஸ்லாம் இருக்குது, அடுத்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற டோஃபு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நம்மளுக்கு பாடியில். வெஜிடபிள்ஸ்லாம் சொன்ன, ஆல்ரெடி சொன்ன கேபேஜ் இருக்குது, ஃப்ரூட்ஸ், அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடலாம். நீங்கள் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கால்சியம் லெவல் பாடியில் இன்க்ரீஸ் ஆகும். டாக்டர், சில வயதானவங்க 60 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையில் முதல் முறையாக வந்து உடற்பயிற்சியே தொடங்குவாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க நல்லது, அவங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா என்ன மனசில் நினச்சிக்கிட்டே தொடங்கணும் டாக்டர்? ஜென்ரலாக இந்தியன் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் யாரும் கொடுக்கறது கிடையாது. ஸ்போர்ட்ஸ்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மென் ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் சின்ன ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்க. அவங்களுக்கு வந்து மற்ற ஒர்க்லாம் குறைச்சிடுவாங்க, படிக்கிறதே குறைச்சிட்டு வெறும் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்க மட்டும்தான் நாள் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸில் விடுவாங்க. ஆனால் அதே அடல்ட் லைஃப்பில் போனது பார்த்திங்கன்னா, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ரொம்ப குறைஞ்சிருவாங்க. ஸோ அடல்ட் எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க, எந்த எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் பாப்புலேஷனே குறைஞ்சிரும். அந்த பாப்புலேஷன் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, அது வேறு விஷயம். பட் ஜென்ரலாக இந்தியன் பாப்புலேஷனில் நம்ம ஒரு எக்ஸசைஸோ ஸ்போர்ட்ஸோ வந்து ஒரு தேவையில்லாத விஷயமாக கன்சிடர் பண்ணுறோம் நம்ம. ஆனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நம்ம 40-50 மேலே தான் ரொம்ப நம்மளோட ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளோட எலும்பு தேய்மானம் ஆரம்பிக்கிறதே அந்த டைமில் தான் ஆரம்பிக்குது. ஸோ 50-60 மேலே வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி 60 மேலே தான் ஒருத்தவங்க எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, திடீர்னு பண்ணால் அவங்களுக்குலாம் வேறு எதாவது பிரச்சனைகள் வருமானு கேட்குறாங்க எல்லோரும். ஸோ அது வந்து எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம சொல்கிறபடி சின்ன வயசுலேருந்து, சின்ன குழந்தைகள்லேருந்து அடல்ட் வரைக்கும் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணால் தான் அவங்களோட பாடி ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ 60 மேலே பண்ண ஆரம்பிக்கும் போது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே வாக்கிங்கில் ஆரம்பிக்கணும், அதுக்கடுத்து கிராஜுவல் ஸ்லோ ஜாகில் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ட் எக்ஸசைசஸ் பண்ணலாம், பாடி வெயிட் எக்ஸசைசஸ் பண்ணலாம். கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எதுவுமே கஷ்டமாக இருக்காது. நான் சொன்ன மாதிரி 30 minutes பர் டே பண்ணணும். ஸோ அதுதான் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு. கிராஜுவலாக பண்ணும்போது வேறு எந்த இஷ்யூஸும் வராது. பட் நீங்கள் மசில் எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் நிறைய பண்ணணும், பாடியை வார்ம் அப் பண்ணணும், கூல் டவுன் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணிங்கன்னா உங்களோட மசிலில் வந்து ஸ்ட்ரென்த் வரும். ரெண்டாவது டெண்டன் இன்ஜுரிஸ்லாம் கொஞ்சம் ப்ரிவெண்ட் ஆகும் உங்களுக்கு. டாக்டர், இளம் வயதினர் வயதான காலத்தில் உடலை சீராக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி உடற்பயிற்சி என்ன மாதிரி செய்யணும் டாக்டர் இப்போவே? இளம் வயதில் இருக்கவங்களை ஃபியூச்சரில் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கேட்குறீங்க. ஸோ ஃபியூச்சரில் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைசஸ் தான். எக்ஸசைசஸில் நீங்கள் சொன்ன மாதிரி வாக்கிங், ரன்னிங், ஜாகிங் எல்லாமே எல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம். ஸோ இதனால் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் ப்ரிவெண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த எங்கேஜில் பண்ணுறதால ஃப்யூச்சரில் ஒன்றும் ப்ரிவெண்ட்லாம் ஆகாது. பட் அவங்களுக்கு வந்து எக்ஸசைசஸில் கான்ஸ்டண்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது ஈஸியராக இருக்கும் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டினியூ பண்ணுறது. எங்கேஜில் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து ஓல்ட் ஏஜில் ப்ரிவெண்ட் பண்ணாது. ஏன்னா ஏஜிங் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். நம்மளோட ஹேர் வந்து ஃபாலோ ஆகிற மாதிரி, தலையில் முடி நரைச்சி போகிற மாதிரி ஏஜிங் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, எலும்பு தேய்மானத்தை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸசைசஸ் பண்ணி டயட்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட எலும்பு தேய்மானத்தோட ஃப்ரீக்குவன்சியை குறைக்கலாம், அக்ரெசிவாக வர்றதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். டாக்டர், இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா அதிக எடை தான் இப்போ வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதிக எடை இருக்கவங்களுக்கு எலும்பு தேய்மானம் மூட்டு வலி வருமா டாக்டர்? அதை எப்படி வந்து கண்ட்ரோல் செய்கிறது? மூட்டு வலி ஓபீஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப காமன். ஏன் அது காமன் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட பாடி வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அந்த பாடி மொத்த வெயிட்டு வந்து அந்த ஜாயிண்ட் வழியே தான் போகணும். ஸோ ஒல்லியாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60 kg இருக்கவங்க அந்த மூட்டு தான் தாங்க போதும். அதே 60 kg இருக்கவங்க 80-90 ஆகும் போது எக்ஸ்ட்ரா 30 kg அவங்க மூட்டு தாங்கும் போது அவங்களோட ஜாயிண்ட்டில் இம்பேலன்ஸ் வரும். ஸோ ஸ்டேபிளாக இருக்கிற ரெண்டு ஜாயிண்ட் வந்து இம்பேலன்ஸ் வரும். நடக்கும்போது ஒரு சைடு மட்டும் தேய்மானம் ஆரம்பிக்கும். அதுவும் மோஸ்ட்லி உள்பக்கம் தான் தேய்மானம் ஆரம்பிக்கும். அதனால் கால் எலும்புகளே வளைய ஆரம்பிக்குது. ஸோ எலும்பு தேய்மானத்துக்கு ஃபஸ்ட்டு காரணமே வந்து ஒபிசிட்டி தான். ஸோ வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் அதிகமாகி ஜாயிண்ட் வழியாக உள்ளே போகும்போது ஜாயிண்ட்டில் ஃபோர்ஸஸ்லாம் இறங்கும் போது உங்களுக்கு தேய்மானங்கள் வரும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் தான். ஸோ வெயிட் லாஸ் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் மட்டும் வராது, டயட்டும் ப்ராப்பர் டயட்டு, சாப்பிட்ற ஃபுட் இன்டேக்டை குறைச்சி
அது இல்லாமல் எக்ஸசைஸும் பண்ணாங்கன்னா அவங்க வெயிட் குறையும் போது அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் குறைய ஆரம்பிக்கும். டாக்டர், எதனால் வயதானவர்களுக்கு மூட்டு வலியும் முதுகு வலியும் அதிகமாக வருது டாக்டர், அதை எப்படி தவிர்க்கலாம்? மூட்டு வலியும் முதுகு வலியும் வந்து வயதானவர்களுக்கு மட்டும் காமன் கிடையாது, யங்கேஜ்லேயும் வரும், ஓல்டேஜ்லேயும் வரும். பட் ஓல்டேஜில் ரொம்ப காமன். நீங்கள் சொன்ன மாதிரி எலும்பு தேய்மானம் வந்து ஓல்டேஜில் தான் காமன் அது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்க மாதிரி தேய்மானங்கள் அதிகமாகுது. ஃபுட் இன்டேக்கு, ரெண்டாவது எக்ஸசைசஸ் நிறைய பண்ணணும். ஸோ ஃபுட்டை வந்து கரெக்டாக நம்ம கால்சியம் இன்டேக் சாப்பிட்ணும், டயட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேய்மானங்கள் குறைய ஆரம்பிக்கும். டாக்டர், இப்போ இருக்க இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க, அதில் போயிட்டு ஹெவி வெயிட்ஸ்லாம் தூக்குறேன்னு சொல்லி லிக்மெண்ட் டயர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எலும்புகளுக்கும் ஏதாவது தசைநார்கள் எலும்புகளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா டாக்டர்? ஜென்ரலாக வெயிட் லிஃப்டிங்லாம் வந்து ஒரு ட்ரெயின்டு பர்சன்ஸோட ஹெல்ப்போடு தான் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நாமளே எடுத்து ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது இன்ஜுரிஸ்க்குலாம் நிறைய சான்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய வெயிட்ஸ் தூக்கிட்டு அவங்களுக்கு மசில் இன்ஜுரி, லிகமெண்ட் இன்ஜுரிலாம் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கைடன்ஸோடு தான் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். எதையுமே வந்து சடன் ஜிம் போய் இந்த மாதமே போயிட்டு ஜிம்மில் போயிட்டு நான் 100 கிலோ தூக்குறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இன்ஜுரிஸ் தான் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்பயுமே கிராஜுவல் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த இஷ்யூஸும் இருக்காது. டாக்டர், நீங்கள் சொன்னீங்க மெனோபாஸ் பெண்கள் வந்து பெண்களுக்கு மெனோபாஸ்ன்றது வந்துட்டுருக்கு, அதனால் அவங்க வந்து உடலில் வந்து பிரச்சனை வருது அப்படின்ட்டு. ஆனால் மெனோபாஸ் பெண்களோட உடலை எவ்வாறு அது பாதிக்குது, அவங்க உடலை எப்படிலாம் சீராக வச்சுக்கலாம் டாக்டர்? மெனோபாஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மெனோபாஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா பாடியில் ஃபிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ், அது வந்து ஒரு வியாதி கிடையாது, நார்மலாக வர ஃபிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஆண்களுக்கு நிறைய முடிய நரைச்சி போகிற மாதிரி விமனுக்கு ஏற்படுற ஒரு முக்கியமான இது என்னென்னா மெனோபாஸ். மெனோபாஸில் என்ன ஆகுதுன்னா ஹார்மோன் மட்டும் ஹார்மோனில் சேஞ்சஸ் வருது. ஸோ என்ன சேஞ்சுனா நார்மலாக பாடியில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் வந்து லெவல் வந்து மெனோபாஸ் டைமில் குறைய ஆரம்பிக்குது. ஸோ அது கிராஜுவலாக குறைய ஆரம்பித்து ஃபுல் மெனோபாஸ் வந்து பீரியட்ஸாக நிற்கும் போது கம்ப்ளீட்டாகவே குறைஞ்சிருது. ஸோ அது காரணம்னா ஓவரி வந்து ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் பண்ணுறதை குறைச்சிரு நின்றுடுது. அதனால் வந்து உங்களுக்கு மெனோபாஸில் சேஞ்சஸ் வருது. ஸோ மெனோபாஸில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் எலும்புகளில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளோட அடர்த்தி வந்து குறையுது. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வெரி ரொம்ப அதிகமாக அக்ரெசிவாக நடக்கும். ஸோ தட் இஸ் கால்டு போஸ்ட் மெனோபாஸில் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க. மெனோபாஸ் வந்த விமனுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடும். ஸோ இதுக்கு காரணம் வந்து ஈஸ்ட்ரோஜன் குறையிறதால பாடியில் எலும்புகளோட அடர்த்தி வந்து குறையுது. ஸோ நார்மலாக நம்ம ஈஸ்ட்ரோஜன் தான் உங்களுக்கு உள்ள மினரலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், போனில் டெபாசிட் ஆகணும், அந்த கால்சியம்லாம் போய் டெபாசிட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த டெபாசிஷன் வந்து ப்ரிவெண்ட் ஆகிடுது, நடக்க மாட்டேங்குது அந்த ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்கிறதால. அதனால் அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும் போது உடம்பு ஃபுல்லாகவே தேய்மானம் வரும். ஸோ அவங்களுக்கு பாடி ஜென்ரலைஸ்டு டயர்ட்னஸ் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா ஒன்று வந்து தேய்மானங்கள் நடக்குது, ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸ் நடக்கும். ஸோ அதாவது ஃப்ரீக்வெண்ட் ஃபால்னால் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிப் போன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹிப் போனில் தேய்மானம் இருக்கும்போது தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. ஸோ இது வந்து விமனில் ரொம்ப காமன். ஓல்டேஜ்லேயும் இதே தான் ஒரு ரிஸ்க், ஆஸ்டியோபோரோசிஸில் ஒரு ரிஸ்க். இது விமன் போஸ்ட் மெனோபாஸில் ஆஸ்டியோபோரோசிஸில் தேய்மானம் நடந்து ஃப்ரீக்வெண்ட் ஃபால் இருக்கும். ஸோ எந்த விமன் மோர் தென் 50 to 60 ஒரு ஃப்ராக்சரோடு வந்தாங்கன்னா அதை வந்து ஒரு ஆஸ்டியோபோரோசிஸால் போஸ்ட் மெனோபாஸில் வர ஆஸ்டியோபோரோசிஸ் ட்ரீட்மெண்ட் நினச்சி கன்சிடர் பண்ணி அதுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். என்ன ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்னா உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸை ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ அதுவும் போஸ்ட் மெனோபாஸில் ஆஸ்டியோபோரோசிஸை ட்ரீட் பண்ணணும். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா பிஸ்ஃபாஸ்பனேட்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ டேப்லெட்ஸ், அந்த டேப்லெட்ஸ் கொடுக்கணும், கால்சியம் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும், விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும், மெக்னீஷியம் கொடுக்கணும். அது இல்லாமல் இதெல்லாம் வந்து போன் கால்சியம் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னும் சில டெரிபெரட்டைன் ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ப்ரோத்ரோம்பின் ஒரு ஹார்மோன் அது. ஸோ அந்த அதனோட ரீகாம்பினன்ட் ப்ரோத்ரோம்பினோட இன்ஜெக்ஷன்ஸாக கொடுக்கணும். ஸோ அந்த கொடுத்திங்கன்னா போன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா மெனோபாஸில் வர ஆஸ்டியோபோரோசிஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இப்போ போஸ்ட் மெனோபாஸில் லேடிஸ்க்கெலாம் வந்து கால்சியம் சப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எப்போ வந்து அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைம்லேருந்து கால்சியம் சப்ளிமெண்டேஷன் 3 to 4 கொடுக்கணும். அடுத்து பிஸ்ஃபாஸ்பனேட்ஸ் டேப்லெட்ஸ் சொன்னேன், அந்த டேப்லெட்ஸும் ஸ்டார்ட் பண்ணணும். அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போனில் இருக்கிற தேய்மானங்கள் குறைய ஆரம்பிக்கும். வயதான ஆண்களுக்குமே பெண்களுக்கும் பார்க்கும்போது மூட்டு வலி எலும்பு தேய்மானத்தோட தாக்கம் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்குது, அது எதனால் டாக்டர்? வயதான பெண்களுக்கு வயதான ஆண்களுக்கும் உடல் ரீதியாக என்ன வித்தியாசம் டாக்டர் இருக்குது? ஓல்டு ஏஜில் வந்து ஆண்கள் பெண்கள்னு கிடையாது, எல்லாருக்குமே வந்து தேய்மானங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் விமனில் வந்து சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா அது போஸ்ட் மெனோபாஸலோட தேய்மானமும் சேர்ந்து வருது. ஸோ மெனோபாஸில் இருக்கிற தேய்மானமும் சேர்ந்து வருது.
ஸோ மோர் தென் 60 வந்து ஆல்ரெடி 50 அவங்களுக்கு தேய்மானம் வருது. மென்ல வந்து 60 மேலே தான் தேய்மானம் வருது. ஸோ இது இன்டர்நேஷ்னல் ரெக்கமெண்டேஷனே என்ன சொல்கிறாங்கன்னா, கால்சியம் இன்டேக் வந்து மென் எல்லாருக்குமே யாருக்கு கொடுக்கணும் கால்சியம் இன்டேக்கு, அது யாருக்கு வந்து சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும்னா விமன் மோர் தென் 50, மென் மோர் தென் 60. ஸோ இந்த காரணங்களால் பார்த்திங்கன்னா 50 விமனுக்கு வந்து ஆஸ்டியோபோர் எலும்பு தேய்மானம் வருது. ஸோ ஆண்களுக்கு 60 மேலே தான் ரொம்ப காமனாக வருது. ஸோ 60 மேலே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் எல்லாருக்குமே தேய்மானங்கள் இருக்குது. அதில் மோர் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா விமன் தான் காரணம் இருக்குது. ரெண்டாவது, இந்தியாவில் ஒபிசிட்டி வந்து மோர் காமன். அந்த ஒபிசிட்டிக்கு எலும்போட உடம்போட வெயிட் அதிகமாக இருக்கிறதும் ஒரு காரணம் இருக்குது. ஸோ ஓல்டேஜில் ஒன்று வந்து மசில் ஸ்ட்ரென்த்து கம்மியாகுது, ரெண்டாவது தேய்மானங்கள் வருது, மூணாவது ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இது மூணுமே சேர்றதால உங்களுக்கு எலும்பு தேய்மானமும் மூட்டு தேய்மானங்களும் அதிகமாக இருக்குது. டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் மூட்டு வலியை தவிர்த்து அதிகமாக இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா முதுகு வலி. யாரை கேட்டாலும் எனக்கு முதுகு வலிக்குது, பேக் பெயினாக இருக்குது அப்படின்றாங்க. முதுகு வலி எதனால டாக்டர் வருது? ஸோ முதுகு வலின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு வந்து நம்மளோட கழுத்துலேருந்து அடி முதுகு வரைக்கும் இருக்கிற ஸ்பைன் தான் முதுகுன்னு சொல்கிறது. நம்ம கழுத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ கழுத்தெலும்புலேருந்து ஆரம்பித்து முதுகெலும்புக்கு அடி முதுகு வரைக்கும் இருக்கிறது தான் ஸ்பைன். இந்த ஸ்பைன் வந்து மற்ற பார்ட் ஆஃப் த எலும்புகளோட ஒரு டிஃப்ரெண்ட் அது. ஸ்பைனில் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, ஸ்பைனில் வந்து எலும்புக்கு நடுவில் வந்து ஒரு மஜ்ஜைன்னு சொல்கிற ஒரு டிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டிஸ்க் என்ன பண்ணுது, நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டியில் பெண்டிங் ஃபார் பெண்ட் பண்ணுறதுக்கு, முன்னால் பெண்ட் பண்ணுறது, பின்னால் பெண்ட் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு வைப்ரேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுது. நம்ம வண்டியில் போகிறோம், நம்ம ஜம்ப் பண்ணுறோம், அப்போ வந்து முதுகில் ஏற்படுற எலும்புகளில் வைப்ரேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சாஃப்டான மெட்டீரியலாக இருக்கும், ரெண்டு எலும்புகள் நடுவில் இருக்கும். ஸோ இந்த டிஸ்க் வந்து முதுகல் ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும். ரெண்டாவது, முதுகுக்கு பின்னால் வந்து லிகமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது கழுத்தெலும்பில் ஆரம்பித்து லோயர் போன் வரைக்கும் ஒரு லிகமெண்ட்ஸ் இருக்கும் நம்மளோட முதுகு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஸோ எலும்புகளோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ அது இல்லாமல் எலும்பு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்காது. முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, அது வந்து ஒரு எஸ் ஷேப்பில் ஒரு பெண்டு. கழுத்தில் வந்து ஒரு பெண்டு எஸ் இருக்கும், லோயர் பேக்கில் ஒரு எஸ் இருக்கும், நம்ம எஸ் சேர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எஸ் ஷேப்பில் பெண்டு இருக்குது. அது ஏன் அந்த மாதிரி எஸ்டிஆர் இருக்குன்னா, நம்மளோட முதுகும் அந்த மாதிரி வளைஞ்சு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வளைஞ்சு ஜென்ரலாகவே இருக்கும். ஸ்பைனை பெண்டோட அக்காமடேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பெண்ட் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்பைன் என்ன பண்ணுது, நம்மளோட நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம முன்னால் குனியறதுக்கு, பின்னால் குனியறதுக்கு, வளையிறதுக்கு, திரும்புறதுக்கு, ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஸ்பைன் வந்து ஏன் வந்து உங்களுக்கு முதுகு வலி வருதுன்னு தான் கேட்குறீங்க இன்றைக்கி. ஸோ இந்த ஸ்பைனோட ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன், எப்படி இருக்குன்ற சொல்லிட்டேன். ஸோ ஏன் இது வலி வருதுன்னா, 90% ஆஃப் த பாப்புலேஷனில் முதுகு வலி ஏன் வருதுன்னா, அவங்களுக்கு வந்து முதுகெலும்பில் இருக்கிற மசில்ஸோட வீக்னஸ் தான் காரணம் ஃபஸ்ட்டு. ஸோ வீக்னஸ்னால் என்ன சொல்கிறோன்னா, அது தேய்மானம், எலும்புகள் தேய்மானத்தோட வீக்னஸ் தான். மசில் பின்னால் இருக்க மசில்ஸ்லாம் கொஞ்சம் வீக்னஸ் வந்து அவங்களுக்கு முன்னால் குனியும் போது, நிமிரும் போது கொஞ்சம் வலி இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா, அதுவும் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறதால அவங்களுக்கு முதுகு வந்து ஸ்டிஃப் ஆகிடுது. ஸோ அந்த ஸ்டிஃப்னஸில் திடீர்னு சடனாக பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் வருது. முதுகு வலிக்கு முக்கியமான காரணம் யங்கேஜ்லையும் சரி ஓல்டேஜ்லையும் சரி ஃபஸ்ட்டு காரணம் 90% ஆஃப் பாப்புலேஷனில் வந்து இதுதான். சரிங்களா, யங்கேஜில் இன்னொரு காரணம் இருக்குது. ஒன்று வந்து சடனாக குனிஞ்சு நிமிந்து குனிஞ்சு ஏதாவது வெயிட்டு தூக்கும்போது இம்ப்ராப்பர் போஸ்டரில் உட்காந்து ஏதாவது தூக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து முதுகு வலி வருது. ரெண்டாவது, ஷட்டர் இருக்குது, அந்த ஹெவி ஷட்டரை குனிஞ்சு நிமிந்து வேகமாக தூக்குறாங்கன்னா முதுகில் இருக்க ஜவ்வு வந்து வீங்கி போய் நரம்புகளை வந்து பின்னால் புஷ் ஆகி நரம்புகளை அழுத்தும். ஸோ இது ரெண்டு தான் முக்கியமான காரணம் யங்கேஜில். ஒன்று வந்து முதுகில் இருக்கிற மசில்ஸ் வந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்கிறது. ரெண்டாவது, டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்கிற டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று என்ன பண்ணுது, உங்களுக்கு பின்னால் நகர்ந்து போய் நரம்புகளை அழுத்துறது. ஸோ இது வந்து ஆரம்ப நிலையில் வெறும் லைட்டாக வலி மட்டும்தான் இருக்கும். அது அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஃபுல்லாக நரம்புகளை அழுத்தி காலில் இழுக்கிற மாதிரியாக இருக்கும். நரம்புலாம் மறுத்து போய்டும், காலெலாம் மறுத்து போகிற மாதிரி ஆகிடும், ஷாக் அடிக்கிற மாதிரி பெயின் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து யங் ஏஜில் வர்றது. ஸோ ஓல்டேஜில் வந்து மோஸ்ட் காமன் காஸ் ஆல்ரெடி சொன்ன முதுகெலும்புக்கு மசில்ஸ் வீக்னஸ். ரெண்டாவது காரணம் வந்து எலும்பு தேய்மானம். ஸோ யங் ஓல்டேஜில் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஆகும், பட் அதோட முக்கியமான காரணம் வந்து எலும்புகள் தேய்மானம். எலும்புகள் என்ன ஆகணும், முதுகில் இருக்கிற எலும்புகளும் தேய்மானம் ஆகும்போது ஆஸ்டியோஃபைட்ஸ்னு சொல்கிற எக்ஸ்ட்ரா எலும்புகள்லாம் ஃபார்ம் ஆகி அது வந்து நரம்புகளை அழுத்த ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாக ஸ்பைனல் கெனால் அப்படின்னு சொல்கிற நரம்புகள் போகிற பகுதி, அந்த பகுதி வந்து நேரோ ஆகிடுது, இன்னும் ஷார்டன் ஆகிடுது. ஏன்னா எக்ஸ்ட்ரா எலும்புகள் வளர்ந்து அது வந்து அழுத்துறதால. ஸோ அதனால் அவங்க முன்னால் பின்னால் குனியும் போது அவங்களுக்கு வலி அதிகமாகும், அந்த நரம்பு அழுத்தம் அதிகமாகுது. ஸோ இது இல்லாமல் அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜும் ஆகும். ஸோ இந்த மூணு தான் முக்கியமான காரணம்.
இன்னொரு காரணம் ஓல்டேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாண்டலோ சொல்கிறது. ஸோ ஒரு எலும்பும் இன்னொரு எலும்புக்கு நடுவில் தேய்மானம் அடைஞ்சு எலும்புகள் முன்ன பின்ன நகர ஆரம்பிக்கும். ஸோ அந்த நகர ஆரம்பிக்கிறதால அவங்களால ஃபார்வர்ட் பெண்டிங் பேக்வர்ட் பெண்டிங் பண்ணாங்கன்னா பயங்கரமான பெயின் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓல்டேஜில் இருக்கிற காசஸ். ஸோ எங்கேஜில் மசில் தேய்மானம் இருக்கும், மசில் வீக்னஸ் இருக்கும், ரெண்டாவது டிஸ்க் பல்ஜ் இருக்கும். ஆனால் ஓல்டேஜில் டிஸ்க் பல்ஜோட எலும்புகள் தேய்மானமும் இருக்கும், ஸ்பாண்டிலோ லிஸ்டசஸ் இருக்கும், மூணாவது மசில் வீக்னஸும் இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான காரணங்கள். முதுகு வலியை எவ்வாறு தவிர்க்க முடியும் டாக்டர்? ஓகே. ஸோ முதுகு வலி எவ்வாறு தவிர்க்கணும்னு கேட்டு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைசஸ் தான், ரெகுலர் வாக்கிங். போன்ஸ்க்கெலாம் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். ஸோ பேக்குக்கு வந்து வெறும் எக்ஸசைசஸ் மட்டும் பண்ணாலே போதுமா இருக்கும், வெறும் வாக்கிங் பண்ணாலே போதும். அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது பண்ணணும், டெய்லி 30 மினிட்ஸ் வாக் பண்ணாலே பேக்கில் இருக்க மசில்ஸ்னால் ஸ்ட்ரென்தன் ஆகிடும், தானாகவே ஸ்ட்ரென்தன் ஆகிடும், ஸ்ட்ராங் ஆகிடும். அது இல்லாமல் யோகான்னு சொல்கிற யோகா ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ். ஸோ ஒரு மசில்ஸுக்கு நமக்கு என்னென்ன பண்ணணும், ஒன்று வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும், ரெண்டாவது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும், மூணாவது வந்து பேலன்ஸ் இருக்கணும். எந்த மசில்ஸுக்கும் இந்த மூணு எக்ஸசைஸும் பண்ணணும். ஸ்பைனுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு வந்து யோகான்ற பெண்டிங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது மசில்ஸுக்கு வாக்கிங் பண்ணிங்கன்னா மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் பெயினை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். டாக்டர், இப்போ வயசானவங்கெல்லாம் பார்த்தோன்னா கீழே குனிஞ்சு கூண் விழுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்துக்கிட்டே போவாங்க, அவங்களால நேராக நிற்க முடியாது. ஆனால் அவங்களே அது யங்ஸ்டேஜில் பார்க்கும்போது அவங்க நேராக நிமிர்ந்து நடந்திருப்பாங்க, நேராக பார்த்துருப்பாங்க, நடக்கிறதா இருக்கட்டும் நேராக இருந்திருப்பாங்க. அது வயதாகும் போது ஏன் டாக்டர் கூண் விழுது? அது வயதானர்கள் மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற நிறைய இளைஞர்களுமே அதே மாதிரி தான் உட்காந்து படிக்கிறதுலையோ கூண் விழுந்த மாதிரியே இருக்காங்களே, அது ஏன் டாக்டர்? ஓகே, இது வந்து ரெண்டு விஷயமான ரெண்டு கேள்விகள் நீ கேட்டிருக்கீங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து யங்கேஜில் எதுக்கு நிறைய பேர் கூண் விழுந்து உட்காந்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இம்ப்ராப்பர் போஸ்டர் தான். ஸோ நார்மலாக வந்து ஸ்பைன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரிஜிடாக நம்ம உட்காந்தால் தான், ஸ்டிஃபாக உட்காந்தால் தான் நம்மளால் போஸ்டர் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த போஸ்டரை நம்ம மாறி அப்படி கூண் விழுந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு முதுகில் இருக்க மசில்ஸ்லாம் வந்து வீக்காக ஆரம்பிக்குது அவங்களுக்கு. ஸோ அது ஜென்ரலாக யங்கேஜில் இருக்கிறது. ஆனால் ஓல்டேஜில் வந்து இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். இது நான் சொன்ன மாதிரி ஏஜிங் ப்ராசஸில் போன் வந்து கூண் விழுறது வந்து ஒரு ஏஜிங் ப்ராசஸ் அது. ஸோ இந்த ப்ராசஸ் ஏன் நடக்குதுன்னா எலும்புகள் தேய்மானம் அடையும் போது, போனோட ஸ்ட்ரென்த்து குறையும் போது, மசில் வீக்னஸ் ஆகும்போது போன் வந்து தானாகவே ஒரு பெண்டு வர ஆரம்பிக்குது. ஸோ அது ஒரு கைஃபோட்டிக் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ், மோர் தென் 70-80 மேலே போகும்போது அதை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஒன்றும் நம்ம சப்ளிமெண்டேஷன்லாம் கொடுத்து கால்சியம்லாம் கொடுத்தீங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்து வரும், பட் டிஃபார்மிட்டி வந்து தானாகவே வர்றது வந்து அது ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் வருது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் நான் சொன்ன மாதிரி கால்சியம் சப்ளிமெண்டேஷன், விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன், பிஸ்ஃபாஸ்பேட்ஸ் மாதிரி டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த எலும்பத்தில் தேய்மானம், உடம்பு ஃபுல்லாக நடக்கிற தேய்மானத்தை ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்பைனில் நடக்கிற தேய்மானத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணால் அந்த டிஃபார்மிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் எக்ஸசைசஸ், ரெகுலர் வாக்கிங் பண்ணாங்கன்னா மசில் ஸ்ட்ரென்த் ஆகி, பின்னால் இருக்க மசில்லாம் ஸ்ட்ரென்த் ஆகி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அந்த போஸ்டர் இம்ப்ராப்பர் வளையிற மாதிரி போஸ்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். யங்கேஜில் வந்து வெறும் போஸ்டர் ஆல்ட்ரேஷன் ஆஃப் த போஸ்டரே ப்ரிவெண்ட் பண்ணிடும் அந்த டிஃபார்மிட்டி. டாக்டர், இப்போ முதுக பாதுகாப்பாக வச்சுக்க எந்த மாதிரியான சேரில் உட்காரணும், எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும்? ஓகே, உங்களுடைய அறிவுரையை சொல்லுங்க. ஓகே, முக்கியமாக முதுகெலும்பை நம்ம பாதுகாக்கிறதுக்கு மூணு விஷயங்கள். ஸோ ஒன்று வந்து உட்கார்றது வந்து நார்மல் ஃப்ளாட்டான சேரில் உட்காரதுக்கு பதிலாக எஸ் சேர் தான் நார்மலாக ப்ரிஃபர் பண்ணணும். அந்த மாதிரி சேரில் அது ஏன் இருக்குன்னா நம்மளோட ஸ்பைனே அந்த மாதிரி ஒரு எஸ் பெண்டில் இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி தான் சேர் வடிவமைச்சிருக்காங்க. அந்த சேரில் எண்டு வரைக்கும் போய் சாஞ்சி உட்காரணும். நம்ம முன்னாலே இருந்துட்டு உட்காந்துட்டு பின்னால் வந்து எல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எண்டில் உட்காருவாங்க, முதுகை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு சாஞ்சிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி உட்காந்தாலே உங்களுக்கு பேக் பெயின் அதிகமாகும். ஸோ எண்டோட பேக்கில் வரைக்கும் சாஞ்சிக்கணும். ரெண்டாவது சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் நாள் ஃபுல்லாக உட்காடுறாங்க, சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் நிறைய என்னோடய முக்கியமான பேஷண்ட்ஸே வந்து பேக் பெயினோட வர பேஷண்ட்ஸ் வரவங்க ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அந்த பேக் பெயின் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும்னு கேட்டிங்க, ஏன் அவங்களுக்கு நிறைய வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டே இருக்கிறது, ரெண்டாவது அவங்களோட கழுத்து வலியும் ரொம்ப காமன். அவங்களுக்கு ஏன் வருதுன்னா சிஸ்டம் வந்து கீழே குனிஞ்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து சேரில் உட்காந்து டேபிள் சேரில் தான் உட்காரணும். ஸோ லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால லேப் மேலே கம்ப்யூட்டரை வச்சுட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டேபிள் சேரில் தான் உட்காரணும். ஃபஸ்ட்டு டேபிளில் வச்சுட்டு நம்மளோட மானிட்டரை வந்து நம்ம ஐ சைட்டுக்கு நேராக வைக்கணும். ஸோ நேராக வைக்கணும்னா நம்ம கண்ணால் குனிஞ்சு பார்க்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக பார்த்தா நமக்கு என்ன தெரியுதோ அது அந்த லெவலில் மானிட்டரை வச்சுக்கணும். ரெண்டாவது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேரை வந்து மேலேயோ கீழேயோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சேரோட எண்டில் போய் முதுகில் சாஞ்சி உட்காரணும். இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது 1 ஹவருக்கு ஒரு தடவை ஒரு வாக் போகணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வாக் போயிட்டு வந்தால் தான் மசில்ஸ்லாம் வந்து கான்ஸ்டன்ட்டாக அதே பொசிஷனில் இருக்காமல் நம்ம ஒரு கண்ட்ராக்சர் ஆகும். நம்ம காஃப் சொல்கிறதுக்கு சோலியல் பம்ப்னு சொல்லுவாங்க காஃப், அந்த காஃப் வந்து கண்ட்ராக்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து காஃபில் காலில் இருக்க ப்ளட் சப்ளை எல்லாம் உடம்பு ஃபுல்லாக போகிறதுக்கு.
ஸோ 2 மினிட்ஸ்க்கு ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை நடந்துட்டு வந்தாங்கன்னா இந்த பேக் பெயினை ப்ரிவென்ட் பண்ணலாம். ரெண்டாவது, எவ்ரிடே வந்து மஸ்ட் பேக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும், கழுத்துக்கான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கழுத்து வலியும் ப்ரிவென்ட் பண்ண முடியும், லோயர் பேக் பெயினும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா வேறு என்னென்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் பெயினை ப்ரிவென்ட் பண்ணலான்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து உட்கார போஸ்டர், ரெண்டாவது நம்ம பெருக்கிறது, குனிஞ்சு நிமிர்ந்து எடுக்கிறது, அதெல்லாம் வந்து ஸ்டிஃபர் டக்குன்னு அப்படி முன்னால் குனிஞ்சு எடுக்கக்கூடாது. ஒரு போஸ்டர், ஒரு உட்காந்த மாதிரி போஸ்டரில் உட்காந்து தான் வெயிட்டை தூக்கணும். ஸோ இந்த சடனாக ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணிங்கன்னா வெயிட் தூக்கும்போது தான் உங்களுக்கு டிஸ்க் பல்ஜி வர ஆரம்பிக்குது. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து வெயிட்டை தூக்கும்போது கேர்ஃபுல்லாக ஃபுல்லாக உட்காந்துடணும். உட்காந்துட்டு வெயிட்டை கேரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக லிஃப்ட் பண்ணணும். சடன் பெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பேக் பெயின் அதிகமாக வரும். ஸோ இந்த 2-3 ஆக்டிவிட்டிஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் பெயினை ப்ரிவென்ட் பண்ணலாம். டாக்டர், முதுகு வலி வராமல் இருக்க ஏதாவது பிரத்யேகமான பயிற்சி இருக்கா டாக்டர்? பிரத்யேகமான பயிற்சி வந்து பேக் பெண்டிங் எக்ஸசைசஸ் தான். அதாவது 2-3 யோகா போஸ்டர்ஸ் இருக்குது. அப்வர்ட் ஃபேஸிங் டாக்னு ஒரு போஸ்டர் ஒன்று இருக்குது, ரெண்டாவது கோப்ரா போஸ்ட்னு ஒன்று இருக்குது யோகாவில். ஸோ நீங்கள் இது வந்து ரெகுலராக ஏதாவது எந்த யோகா மாஸ்டரை பார்த்தாலும் தெரியும், அதாவது யூடியூப்பில் ஏதாவது சேனலில் போட்டு பார்த்தாலும் காட்டுவாங்க. அந்த மாதிரி எக்ஸசைசஸை வந்து நீங்கள் யோகா எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணிங்கன்னா பேக் ஸ்டிஃப் ஆகாமல் இருக்கும், பேக் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டாக்டர், இப்போ நிறைய பேர் தூங்கி எழுந்துக்கும் போதோ இல்லை வேலை செஞ்சு சடனாக எழுந்துக்கும் போதோ உடல் அசதி வந்து சோம்பல் முறிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது உடம்புலேருந்து சில சத்தங்கள் கேட்குது இல்லை டாக்டர், அது எதனால கேட்குது? ஓகே ஓகே, அது பார்த்திங்கன்னா நம்மளோட மசில்ஸ்லாம் வந்து ஏஜில் ஆகும்போது மசில்ஸ் அண்ட் டெண்டன்லாம் வந்து ஒரு ஸ்டிஃப் ரிஜிட் ஸ்ட்ரக்சராக மாறிடுது. ஸோ அந்த ரிஜிட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம காலையிலேருந்து நட்டை முடிக்கும் போதோ இல்லை சோம்பல் பண்ணும்போதோ அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ ஒரு கன்ட்ராக்டட் ஃபேஸில் ஸ்ட்ரேட்டில் இருக்கிற போது இந்த டெண்டன்ஸ்லாம் ஸ்ட்ரெச் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதனோட அதுலேருந்து வர சத்தம் தான் அது. பட் அது ஒரு அப்னார்மலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது, நார்மல் ப்ராசஸ் தான் அது. நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரெச் பண்ணுறதால வர சவுண்டு தான் அது, அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியிருக்காது. ஓகே டாக்டர். டாக்டர், முதுகு வலி உள்ளவர்கள் எவ்வாறு அதை சரி செய்யலாம் டாக்டர்? உடற்பயிற்சி மூலயமா மட்டுமா இல்லை உணவு கட்டுப்பாடு மூலயமா? ஸோ முதுகு வலியில் இருக்கிறவங்கள ஸோ எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணணும், எதனால் முதுகு வலி வருதுன்றதை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ முதுகு வலி நான் சொன்ன மாதிரி 2-3 காரணங்கள் இருக்குது, எங்கேஜ்லேயும் சரி ஓல்டேஜ்லேயும் சரி 2 காரணங்கள். ஒன்று வந்து 90% வந்து அவங்களோட மசில் வீக்னஸ் தான் காரணம். ஸோ ஃபஸ்ட்டு பேக் பெயின் இருக்குன்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து நிறைய போய் டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லாருமே சொல்கிறது ஒன்று தான், ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸசைசஸ்லாம் ரெகுலராக பண்ணால் அவங்க பெயின் குறைஞ்சிரும். ஸோ எந்த டாக்டர்கிட்ட போய் நீங்கள் உங்களோட பேக் பெயினை காட்டினாலும் அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க, பெயின் எங்கே இருக்குது, எந்த பகுதியில் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான டெஸ்ட் என்னென்னா ஸ்ட்ரெயிட் லெக் ரேசிங் டெஸ்ட்னு இருக்குது. படுத்துட்டு ஒரு காலை வந்து முட்டி மடக்காமல் ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் வருதுன்னா அது வந்து சயாட்டிக்கான்னு சொல்கிற பேக் மசில் நர்வோட கம்ப்ரெஷனால் வர பெயின் அது. ஸோ அதை நாமளே கூட பண்ணி பார்க்கலாம், படுத்துட்டு ஒரு முட்டி மடக்காமல் காலை ஒரு கால் மட்டும் லிஃப்ட் பண்ணும்போது லிஃப்ட் கம்ஃபர்டபுளாக பண்ணுறீங்கன்னா ஒன்றும் மேஜர் பெயின் இல்லை, ஒரு மசில் வீக்னஸ் மட்டும்தான். அதையே நீங்கள் தூக்கும்போது ஒரு இழுக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு பெயின் ஒன்று வருது கால்லேருந்து, அப்படி நம்னஸ் அதிகம் டக்குன்னு வருது அப்படின்னா அது கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூன்னு அர்த்தம். ஸோ நம்ம டாக்டரை போய் பார்க்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெயிட் லெக் ரேசிங் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி காலை தூக்கும்போது ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு பெயின் வருது, இல்லை காலை வந்து ஒரு 45 டிகிரிக்கு மேலே தூக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எக்ஸ்ரேவோ இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனாக பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ரேயில் வந்து இந்த எலும்பு தேய்மானங்கள்லாம் தெரியும், இல்லை நான் சொன்ன ஸ்பான்டிலோலிஸ்டிஸ்னு சொல்கிற ஓல்டேஜில் இருக்க தேய்மானங்கள்லாம் தெரியும். இது ரெண்டும் இல்லாமல் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எதுக்கு சொல்கிறாங்கன்னா அதில் வந்து உங்களோட நரம்புகள் வந்து எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருக்கு, டிஸ்க் எவ்வளோ தூரம் பல்ஜாயிருக்கு, பல்ஜான டிஸ்க்கை வந்து நரம்புகளை கம்ப்ரஸ் பண்ணுதா அப்படின்ற 3 விஷயங்கள் தெரியும். ஸோ ஒன்று வந்து டிஸ்க் எவ்வளோ தூரம் பல்ஜாயிருக்குன்னு தெரியும், நரம்பு கம்ப்ரெஷன் ஆகிருக்கான்னு தெரியும். 3வது வந்து ஸ்பைனல் கெனால்னு சொல்கிற நர்வ் ரூட் போகிற வழிகள் வந்து எந்த அளவுக்கு குறுகி இருக்குன்றது தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ டயக்னோசிஸில் வந்து உங்களுக்கு லம்பார் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொல்லுவாங்க, L3-L4 டிஸ்க் தான் எனக்கு ரொம்ப எனக்கு வந்து இருக்குது அப்படின்னு எல்லோரும் பேஷண்ட்டே வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ காமனாக இருக்குது, L4-L5 டிஸ்க் தான் காமனாக வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகுது. அந்த பல்ஜான டிஸ்க்கு வந்து நரம்புகளை வந்து கம்ப்ரஸ் பண்ணுது. ஸோ இது வந்து எம்ஆர்ஐயில் தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஃபியூ டேஸ் ஆஃப் ரெஸ்ட்டு ஃபாலோட் பை ஃபிசியோதெரப்பி பண்ண சொல்லுவாங்க. ஒரு ஹாட் வாட்டர் ஒத்தடம் எதாவது வைக்க சொல்லுவாங்க, ரெஸ்ட் கொடுப்பாங்க, டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ஒரு ஃபியூ டேஸ் ஆஃப் ரெஸ்ட்டு கொடுத்தாலே மெஜாரிட்டி ஆஃப் பெயின் குறைஞ்சிரும். ஏன்னா அது வந்து மசில் வீக்னஸ் மாதிரி தான் இருக்கும். அது ஃபிசியோதெரப்பியில் ஒரு ஹார்ட் ஒத்தரம் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு பெயின் குறைஞ்சிருது. இது இல்லாமல் வந்து ஒரு 10% பாப்புலேஷனுக்கு வந்து சீரியஸ் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கும், டிஸ்க் பல்ஜ் ஆகி பெயின் குறைக்குது. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து 2-3 ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து
எபிடூரல் ஸ்டீராய்டுனு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, முதுகிலே ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது, போட்டிங்கன்னா அந்த பெயின் குறையும். இல்லைன்னா சர்ஜரி இருக்குது, டிஸ்க் சர்ஜரின்னு சொல்லிட்டு டிஸ்க் வீங்கி போன டிஸ்க்கை வந்து எடுக்கிறது. முதல்லாம் ஓப்பன் சர்ஜரின்னு சொன்னாங்க, ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக இருக்க டிஸ்க்கை எடுக்கிறது. இப்போ வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, மைக்ரோஸ்கோப் வழியாகவே டிஸ்க் ஓப்பன் பண்ணி சின்ன ஓரங்கள் வழியாக எடுக்கலாம். எண்டோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது, எண்டோஸ்கோப் வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணி அது வழியாக சின்ன ஒரு 1 சென்டிமீட்டர் ஓட்டைகள் வழியாகவே உள்ளே இருக்க டிஸ்க் எடுத்துட முடியும். எடுத்த உடனே பெயின் குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கப்புறம் எக்ஸசைசஸ் நிறைய இருக்குது, அந்த எக்ஸசைசஸ்லாம் ரெகுலராக பண்ணாங்கன்னா பேக் மசில் மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு மெயின் காசே வந்து பேக் மசில் வீக்னஸ் தான். அந்த பேக் மசிலில் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணிங்கன்னா பேக் பெயின் திரும்பி வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரோட கையிலுமே மொபைல் ஃபோனுன்றது காமனாக இருக்குது. அதனால என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்து உடற்பயிற்சி செய்கிறாங்க. அதனால் வர ஆபத்து என்ன டாக்டர்? ஸோ உடற்பயிற்சியை வந்து நம்ம எப்பயுமே ஒரு எந்த ஒரு உடற்பயிற்சின்னு இல்லை, எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நம்ம வந்து கைடன்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு தான் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம ஒரு உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு ஜிம்முக்கோ ஒரு ட்ரெயினர்கிட்டயோ போயிட்டு அந்த உடற்பயிற்சிகள் பேசிக்ஸை கற்றுக்கிட்டு இல்லை ஃபிசியோதெரப்பிலேயே போய் கற்றுக்கிட்டு அதுக்குப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜுரி சான்சஸ்லாம் ரொம்ப கம்மி. ஸோ நான் ஒரு யூடியூப்பில் ஒரு சேனலில் போட்டிருக்காங்க, நான் அதை பார்த்து நான் பண்ணேன், அதனால் எனக்கு பேக் பெயின் அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக நாம் சொல்கிறது என்னென்னா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு நீங்கள் எக்ஸசைஸை கற்றுக்கோங்க. அந்த எக்ஸசைஸை கற்றுக்கிட்டது அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நீங்களே பொறுமையாக கிராஜுவலாக ஆரம்பித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சான்சஸ்லாம் கொஞ்சம் கம்மி, ப்ரிவென்ட் பண்ணலாம் நீங்கள் இதெல்லாம். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காலில் வந்து சில மூட்டுகள் வளரும், சில சின்ன சின்ன எலும்புகள்லாம் வளரும் அப்படின்ல, எதனால் டாக்டர் அந்த எலும்புகள்லாம் வளருது? ஒரு சிலவங்களுக்கு இந்த கட்டவிரல் பக்கத்துலலாம் எலும்புகள் வளரும் இல்லடா? ஆமாம், அதெல்லாம் வந்து நார்மல் போனி அவுட் க்ரோத்னு சொல்கிறது, ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. சிலருக்குலாம் வந்து எலும்புகள் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன க்ரோத் மாதிரி இருக்கும், அது நேச்சுரலாக வர்றதான், ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் ஒன்றும் எக்ஸஸ் எந்த பிரச்சனைகளும் வராது இருக்கும். டாக்டர், இப்போ முதுகு வலிக்கும் எலும்பு தேய்மானம் மூட்டு வலிக்கும் இதுக்கெல்லாம் ஏதாவது அறுவை சிகிச்சைகள் இருக்கா டாக்டர்? மூட்டு எலும்பு தேய்மானம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். மூட்டு எலும்பு தேய்மானம் ஏன் வருதுன்னா எலும்புகளில் ஓவர் வெயிட் அதிகமாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து மூட்டுகள் நடுவில் இருக்கிற ஜவ்வு தேய ஆரம்பிக்குது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து எலும்புகள் தேய ஆரம்பிக்குது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எலும்புகள் நடுவில் இருக்க கேப்பு ஃபுல்லாகவே குறைஞ்சி ரெண்டு எலும்பு ஒற்ற அளவுக்கு தேய்மானம் அடைஞ்சிருது. ஸ்டேஜ் 4 ஸ்டேஜில் ஆகும்போது தேய்மானம் அதிகமாகிட்டே போகும்போது பெயின் வந்து இனிஷியலாக வந்து மைல்டு பெயின் இருக்கும், ஒரு ஸ்டேஜ் 4 கிட்ட போகும்போது அவங்க வீட்டுக்குள்ளே கூட நடக்க முடியாத அளவுக்கு பெயின் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து வெறும் எக்ஸசைசஸ் தான் ட்ரீட்மெண்ட். ஸோ ஆரம்ப நிலையில் வெறும் எக்ஸசைசஸ் ஹாட் வாட்டர் ஒத்தடம் பண்ணிட்டு எக்ஸசைசஸ் பண்ணாங்களால் பெயின் குறைஞ்சிரும். ஸோ ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 வந்ததுன்னா ஜவ்வுகள்லாம் தேஞ்சு நரம்புகள் வந்து வலி இருக்குது, ஸோ எலும்புகளில் வலி இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸசைசஸ் ஃபிசியோதெரப்பி தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அதில் குறையிலன்னா 2-3 டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. PRP இன்ஜெக்ஷன்றதா லேட்டஸ்ட் இன்ஜெக்ஷன், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்ற இன்ஜெக்ஷன். நம்ம உடம்புலேருந்து ஒரு 30 ml பிளட் எடுத்து அதை ப்யூரிஃபை பண்ணி ஒரு 2 ml பிளட்டை வந்து முட்டிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது. ஸோ அதனோட ரிசல்ட் வந்து நல்ல ஃபண்டாஸ்டிக் ரிசல்ட், லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் அது. ஸோ அந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் குறையலாம். ரெண்டாவது ஹைலரோனடிக் ஆசிட்ன்றது தான் நம்மளோட நார்மலாக போனுக்குள்ளே இருக்கிற ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிடோட லெவல் வந்து நம்ம கம்மியாகிறதால கூட பெயின் வருது. ஸோ ஆர்டிஃபிஷியலாக அந்த இன்ஜெக்ஷனே வந்து ஒரு 3 ml 5 ml இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 1 month இன்ஜெக்ஷன், ஒரு 2 months இல்லை 3 months இன்ஜெக்ட் பண்ணால் கூட போனோட ஃப்ளெக்சிபிலிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகி பெயின் குறையும். மூணாவது ட்ரீட்மெண்ட் என்னென்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேஜ் 4 வந்தவங்க வீட்டுக்குள்ளே நடக்க முடியலன்ட்டு பெயின் வரவங்களுக்கு வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, 2 மூட்டுக்கு நடுவில் இருக்கிற தேய்மானம் அடைஞ்ச எலும்புகளை எடுத்துகிட்டு செயற்கை மூட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த பெயின் வந்து குறைஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து மூட்டு எலும்புகளுக்கான தேய்மானங்களுக்கான தீர்வு. அறுவை சிகிச்சை இல்லாமல் மாத்திரைகள் மூலமும் இதை சரி செய்யலாமா டாக்டர்? அது ஆரம்ப நிலையில் உங்களுக்கு வந்து வலி ரொம்ப இருக்குதுன்னா ஆரம்ப நிலையில் ஒரு 4-5 நாளுக்கு வேணால் மாத்திரைகள் சாப்பிட்லாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஜென்ரலாக வந்து டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாத்திரைகள் கொடுக்குறாங்க. என்ன மாத்திரைன்னா கால்சியம் கொடுக்குறாங்க, விட்டமின் டி கொடுக்குறாங்க. ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து எலும்புகள் தேய்மானம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ அந்த எலும்பு தேய்மானம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு. ஸோ கால்சியம், விட்டமின் டி, மெக்னீஷியம், அது இல்லாமல் இந்த குளுக்கோரானிக் ஆசிட்னு சொல்கிற டேப்லெட்ஸ்லாம் வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேப்லெட்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு போனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ போனோட அடர்த்தி இன்க்ரீஸ் ஆகும்போது, அதனால் நீங்கள் எக்ஸசைசஸ் கூட நீங்கள் பண்ணும்போது தேய்மானங்கள் குறைய ஆரம்பிக்கும். ப்ரெக்னென்சி டைமில் இன்ஜெக்ஷன் போட்டதுனால தான் அதிகமான இடுப்பு வலி வருதுன்னு எல்லா பெண்களும் காமனாக சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சார் உண்மை? அதாவது சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு எல்லா விமனும் வந்து ஒரு
ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு முதுகில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டவுடனே அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் பெயின் இருக்குது. ஸோ அந்த பெயின் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சிலர்லாம் முதல்ல 1 or 2 இயர்ஸ் சொல்லுவாங்க, சிலர்லாம் 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் எனக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்றாங்க. இது உண்மையா அப்படின்றது தான் முக்கியமான க்வெஸ்சன் அது. ஸோ ஏன் வந்து அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் பெயின் வருதுன்றதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் வந்து அவங்க வந்து ரொம்ப எக்ஸசைஸஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே ஒரு 1 இயர் இருந்துருவாங்க. அந்த 1 இயர் பீரியட்லேயே வந்து அவங்களோட முதுகளோட மசில்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நார்மல் டெலிவரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க நார்மலாக ஆகிட்டோம்னு நினச்சிட்டு அவங்க ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ரெகுலராக முன்னால் குனிகிறது நிமிறது எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கான பேக் பெயின்க்கான ரீசன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ அவங்களுக்கு பேக் பெயின் இருக்கிறது இல்லை. ஏன் இருக்கிறது இல்லைன்னா, அவங்க ரெகுலர் அந்த 1 இயர் ரெஸ்டிங் பீரியடை வந்து மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணி இல்லை ஆக்டிவ் வீட்லேயே நிறைய ஒர்க் பண்ணி குழந்தைகளை பார்த்துக்கிட்டு அவங்களோட பேக்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு தெரியாமலே. ஆனால் சிசேரியன் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர், ரெண்டாவது ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு சிசேரியன் பண்ணதுக்கால நம்மளுக்கு தையல் பிரிஞ்சிட போதுன்ற ஒரு பயத்தில் அதிலேயே நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயர் ஃபுல்லாகவே அவங்க அதில் ரெஸ்ட்டில் இருந்துருவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் to 2 to 3 இயர்ஸ் வந்து அவங்க முன்னால் குனியறது நிம்முறதுலாம் கொஞ்சம் பார்த்து அமைதியாகவே இருந்துக்குவாங்க, ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த காரணத்தால் தான் அவங்களுக்கு வந்து மசில்ஸ்லாம் டோட்டலாக வீக் ஆகிடுது. ஸோ வீக்கான மசில்ஸுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி எக்ஸசைசஸ் பண்ணி வாக்கிங் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து மறுபடியும் பழையபடி வரும். ஸோ இப்போ முதுகில் போட்ட இன்ஜெக்ஷன் தான் காரணமானு கேட்டால், இன்ஜெக்ஷன் காரணம் கிடையாது. அவங்க வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி முதுகுக்கு ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாமல் இருக்கிறது தான் ரீசன் அதுக்கு. ஸோ அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் வந்து ப்ரீநேட்டல் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸசைஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெக்னென்சி போதே வந்து நம்ம நிறைய ஒரு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, அதிலேயே வந்து பேக்குக்கெலாம் எக்ஸசைஸ் சொல்லித்தராங்க. ஸோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேக் ஸ்ட்ரென்த் ஆகும், ஸ்ட்ரென்தனிங் வரும். அந்த ஸ்ட்ரென்த் வந்தால் தான் உங்களுக்கு பேக் பெயினே குறையும். ஸோ இன்ஜெக்ஷன் போடுறதால தான் உங்களுக்கு பேக் பெயின் வருதுன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா மற்ற ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் இதே மாதிரி தான் பேக்கில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போடுறதால யாருக்கும் நிறைய 90% வரதில்லை. சிசேரியன் பண்ணவங்க மட்டும்தான் ரீசன் சொல்கிறாங்கன்னா, அதுக்கு மோஸ்ட்டாவது காரணம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் இது மட்டும்தான். ஸோ அவங்க எக்ஸசைசஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்ணாங்கன்னா இந்த பேக் பெயினை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அதனால எந்த பயமும் இல்லையா சார்? எதை பற்றியும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அது நார்மலாக போடுற இன்ஜெக்ஷன் தான். அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா பேக்கில் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகி நார்மல் ஆக்டிவிட்டியோட இன்னும் நல்லா பெட்டர் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். டாக்டர், ஹீல் பெயின் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன டாக்டர்? ஸோ ஹீல் பெயின் குதிகால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீலுக்கு அது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு காரணம் வந்து சடன் இன்க்ரீஸ் இன் வெயிட். நார்மலாக வெயிட் வந்து இருக்கிற மாதிரி வெயிட்டில் கிராஜுவலாக ஒரு 10 கிலோஸ் ஒரு 2 to 3 மந்த்ஸில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பாடியோட வெயிட் வந்து ஹீலில் போகும்போது பெயின் வருது. ஸோ அது ஏன் வருதுன்னா, ஹீலில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு போன் க்ரோத் ஒன்று இருக்குது. ஸோ அந்த க்ரோத் வந்து நார்மலாக வர க்ரோத்து தான், ஆனால் வெயிட் அதிகமாகும்போது அந்த ஹீலில் போகும்போது அந்த போன் ஸ்பர்ன்னு சொல்கிற கால்கனல் ஸ்பர்ன்னு சொல்கிற பகுதி கால் தசைகளில் இருக்கிற தசைகளை குத்துது. ஸோ அந்த குத்துறதால ஒரு ப்ரெஷர் வந்து அன்ஈக்குவல் ப்ரெஷர் ஒன்று க்ரியேட் பண்ணாகுது. ஸோ பின்னால் ப்ரெஷர் அதிகமாகுது, முன்னால் ப்ரெஷர் கம்மியாகுது. அந்த அன்ஈக்குவல் ப்ரெஷரால் காலில் ஹீலில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஒரு பெயின் கொடுத்துது. அந்த பெயின் தான் வந்து ஹீல் பெயின் வருது. ஸோ அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வெயிட்டை வந்து நார்மலைஸ் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, ஹீல் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும். காலையில் தூங்கி எழுந்தால் தான் இந்த பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி, நல்லா ஒரு 2-8 ஹவர்ஸ் தூங்குகிறோம், தூங்கிட்டு எழுந்து காலை வைக்கும்போது கால் ஃபுல்லாக வீக்காக ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது காலை வைக்கும்போது அந்த ப்ரெஷர் அதிகமாகி பெயின் வருது. ஸோ காலை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி காலை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம காலை மூவ் பண்ணணும், காலை கீழே ஹீலில் அழுத்தி ப்ரெஷர் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். இதை பண்ணதுக்கப்புறம் டெய்லி வந்து காலில் வந்து எக்ஸசைசஸ் பண்ணணும். ஹீல் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னு இருக்குது. அந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயின்லாம் வந்து குறையும். ஸோ அது இல்லாமல் நைட்டில் வந்து ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தடம்லாம் வச்சிங்கன்னா அந்த பெயின் குறைய ஆரம்பிக்கும். வீட்டிலே ஒரு சாஃப்ட் லப்பர் செப்பல் நீங்கள் போட்டுட்டு நடந்தீங்கன்னா அந்த பெயின்லாம் வராமல் இருக்கும். டாக்டர், நம்ம உபயோகப்படுத்துகிற செப்பல்ஸ் கூட நம்மளுக்கு கால் வலி, குதிகால் வலி எல்லாம் ஏற்படுத்துமா? முதுகு வலி அந்த மாதிரி? முதுகு வலியோட குதிகால் வலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹீல்ஸ்லாம், ஹை ஹீல்ஸ்லாம் போடுறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நம்மளோட பாதமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாட்டாக இருக்காது, ஒரு உள்ளே உள்வாங்கி இருக்கும். ஸோ ஏன்னா அது நேச்சுரலாகவே இதுதான் நேச்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்குறது. ஸோ அதை நம்ம ஆல்டர் பண்ணி ரொம்ப ஹை ஹீல்ஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அதனோட நம்ம ஃபுட்டோட பயோமெக்கானிக்ஸே மாறுது. மாறுறதால உங்களுக்கு வந்து மேல் பகுதி பின்னால் இருக்கிற போன் வந்து மேலே தூக்கிட்டு போகுது, மசில்ஸோட மசில்ஸே இம்பேலன்ஸ் ஆகுது. ஸோ அகேஷ்னலாக போடுறவங்களுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ரெகுலராகவே ஹீல்ஸ்லாம் போடுறவங்களுக்கு வந்து
இந்த மாதிரி இம்பேலன்ஸில் இருக்கிறதால, மசில் இம்பேலன்ஸில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஹீல் பெயின்லாம் வர்றதுக்கு காரணங்கள் இருக்குது. டாக்டர், பொதுவாகவே இப்போ பேக் பெயினுக்கு சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ணுறவங்க வந்து அடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுறாங்க. எங்கே எழுந்தால் திரும்பியும் அந்த பெயின் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி தயக்கப்படுறாங்க இல்லையா? அது வந்து எந்த அளவுக்கு டாக்டர் உண்மை? அது எழுந்து பண்ணலாமா? அதனால் உடல் வந்து மேம்படுமா இல்லையா டாக்டர்? பேக் பெயின் வந்து, பேக் பெயினில் நம்ம வர்றதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே வந்து பேக்கில் சர்ஜரி பண்ணுறதுக்கு மெயின் காரணம் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகிறது. ஸோ டிஸ்க் பல்ஜோ இல்லை எலும்புகள் தேய்மானமோ. ஸோ அது வர்றதில் என்ன மெயின் பிரச்சனை பார்த்திங்கன்னா, முதுகெலும்புகளுக்கு இருக்கிற மசில்ஸ் வந்து வீக்னஸ் தான் ஃபஸ்ட்டு காரணம். ஸோ அது சர்ஜரிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்னும் வீக்னஸ் அதிகமாகிடும். ஏன்னா மசில் அந்த மசிலில் தான் நம்ம ஓப்பன் பண்ணி தான் சர்ஜரி பண்ணுறோம். நார்மலாக இருக்கிற மசில் ஆல்ரெடி வீக்காக இருக்குது, சர்ஜரிக்கு அப்புறம் இன்னும் வீக் ஆகிடுது. ஸோ அந்த வீக்னஸ் வந்து குறையணும்னா மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணால் தான் வீக்னஸ் குறையும். ஸோ ஸ்ட்ரென்தனிங் என்னென்னா பெண்ட் பண்ணுற எக்ஸசைஸ், ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங் பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணால் தான் வந்து மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சு இனிஷியல் பீரியட் ஆஃப் ரெஸ்ட் முடிஞ்சு பெயின்லாம் குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும். கிராஜுவலாக எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிங்கன்னா மசில் பழையபடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நிறைய எக்ஸசைஸ் நல்லா பண்ணாங்கன்னா பேக் ஃபுல்லாக ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு பெயின் ஃபுல்லாகவே குறைஞ்சிரும், உங்களுக்கு திரும்பி வராமலும் இருக்கும். டாக்டர், வயதானவங்களுக்கு தான் எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. எலும்பு தேய்மானம் இருக்கவங்களுக்கு தான் அதிகமான ஃப்ராக்சர்ஸ் அதிகமாக வருது. ஆமாம். அப்படி வரவங்களை எப்படி டாக்டர் ப்ரிவென்ட் பண்ணுறது? ஸோ ஓல்டேஜில் ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப ரொம்ப காமன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கு தான் வந்து ஃப்ராக்சரும் அதிகமாக வருது. ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்றனா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் டிடெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ யாருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது டிடெக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து வீக்லி இயர்லி ஹெல்த் செக்அப் நம்ம ரெகுலராக பண்ணணும். ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம போன் மேரோ டென்சிட்டி டெஸ்ட் ஒன்று பண்ணணும். ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் அதை பண்ணணும் அட்லீஸ்ட்டு. பண்ணிவிட்டு அது அதில் வந்து ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு வந்து லெஸ் தென் டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உங்களோட எலும்பு தேய்மானம் இருக்குது. ஆரம்ப ஃபஸ்ட்டு மோர் தென் டூ ப்ளஸ் டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஆஸ்டியோபீனியான்னு சொல்கிறது, அதுக்கு மேலே இருக்கிறது ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிறது. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் தான் நான் சொன்னேன், கால்சியம், விட்டமின் டி, பிஸ்பாஸ்பரன்ஸ் போன்ற டேப்லெட்ஸ் தான் வந்து ட்ரீட்மெண்ட் அது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணணும். இது இல்லாமல் ஓல்டேஜில் ஃப்ராக்சர்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்ராக்சர் ப்ரிவென்ஷன்னா ஃபால் ப்ரிவென்ஷன். ஸோ அவங்க கீழே விழாமல் தடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறோன்னா, ஓல்டேஜில் மோர் தென் 70-80 அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வீட்டில் வந்து வெட் சர்ஃபேஸஸை அவாய்ட் பண்ணணும். ஸோ டாய்லெட்லாம் வந்து க்ளீனாக வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த ஃப்ராக்சர் எங்கே ஆகுதுன்னா டாய்லெட்டில் வழிக்கி விழுந்தால் ஃப்ராக்சர் ஆகும். அவங்களுக்கு ஹிப்லேயும் ரிஸ்ட்லேயும் ஃப்ராக்சர், அதுதான் காமனஸ்ட் ஃப்ராக்சர் ஓல்டேஜில். அது இல்லாமல் ஸ்பைன் ஆஸ்டியோபோரோடிக் வெட்ஜ் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்னு சொல்கிற ஸ்பைனில் இருக்க ஃப்ராக்சர். இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும்னா, ஒன்று வந்து வெட் சர்ஃபேஸை, ரெண்டாவது ஆன்டி ஸ்கிட் மேட் அப்படின்னு சொல்கிற ஸ்கிட் ஆகாமல் இருக்கிற மேட்டை வந்து நம்ம டாய்லெட்டுக்கு முன்னாடிலாம் வச்சுருக்கணும். ரெண்டாவது ரெயிலிங்ஸ் வாங்கி வச்சுருக்கணும். வீட்டிலேயே நிறைய இடத்துல டாய்லெட்டில் ரெயிலிங்ஸ் வச்சுருக்கணும். ஸோ எதுக்குன்னு அந்த ரெயிலிங்ஸ்னால் நம்ம அதை பிடிச்சிட்டு நிற்பாங்க, பிடிச்சிட்டு நடப்பாங்க. நம்ம இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதால தான் நம்ம நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஆக்சிடென்டெலாம் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று இந்த மாதிரி வெட் சர்ஃபேஸஸ்லாம் வச்சு ரிமூவ் பண்ணிடணும். ஆன்டி ஸ்கிட் மேட்டை வச்சுருக்கணும். இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாலை ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய காலகட்டம் வளர்ந்ததுனால நம்மளுடைய பழக்க வழக்கம் வாழ்க்கை முறை மாறினதால எல்லாருமே டைனிங் டேபிள் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் பண்டைய காலத்துலலாம் நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். அது எந்த அளவுக்கு இடுப்பு எலும்பு வந்து வலிமையாக்குது டாக்டர்? ஸோ இனிஷியலாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஹிப்போனோட மேக்ஸிமம் மூமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு தான். ஒன்று வந்து ஸ்குவாட்டிங், ஒன்று வந்து சிட்டிங் கிராஸ் லெக். கிராஸ் லெக்னால் சப்பரம் போட்டு தரையில் உட்காறது. ஸ்குவாட்டிங்னா இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்ற மாதிரி 90 degrees பெண்ட் பண்ணி உட்காறது. இந்த ரெண்டு மூமெண்ட் தான் நம்மளோட மூமெண்ட்டோட மேக்ஸிமம் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு வருதுன்னா நம்மளோட எல்லா ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டும் ஹிப்பில் வந்து நல்லா நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு மூமெண்ட்டை வந்து கண்டினியூஸாக ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த மூமெண்ட்ஸ் ரெண்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக வரும். ஸோ நம்ம தரையில் உட்காந்து சாப்பிட்றதுல அட்வான்டேஜாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி அட்வான்டேஜ். ஏன்னா இந்த எல்லா மூமெண்ட்ஸ் தரையில் உட்காந்து சாப்பிட்றது வருது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீசிபிலிட்டி இருக்குது, தரையில் உட்காந்து சாப்பிட்றது உங்களால் முடியும், ஃபீசிபிலிட்டி இருக்குன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம பழக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் என்ன ஆகுது, நல்லா உங்களோட ஹிப் ஜாயிண்ட் நல்லா எல்லா ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டும் வருது. ஃப்ளெக்சிபிலிட்டி, ஹிப் ஜாயிண்ட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. தரையில் உட்காந்து சாப்பிட்றதால நல்லா மூமெண்ட்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதனால் நம்ம உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது டாக்டர். அதே போல் பிரெயின் யோகான்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணம், அது எல்லா வயதினரும் போடலாமா டாக்டர்? அது எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது டாக்டர்?
அது என்ன சொல்கிறேன்னா, உங்களால் ஸ்குவாட்டுன்னு சொல்கிற எக்ஸசைஸ் தான் தோப்பு கரணம்ன்ட்டு நம்ம அந்த காலத்து சொன்னது. ஸோ ஸ்குவாட் எக்ஸசைஸ்ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸ், அதுதான் வந்து நம்ம மூட்டுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். அதனோட எக்ஸசைஸஸில் நம்ம மூட்டுக்கு வந்து நல்ல வலிமையை உண்டாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ரெகுலராக பண்ணுறது நல்லது. டாக்டர், எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கான முதுகுவலி காரணங்களும் தீர்வுகளும் குறித்து விளக்கம் அளித்தவர் முடநீக்கியல் மருத்துவர் வினோத் ராஜ்குமார் அவர்கள். உடன் உரையாடியவர் பரமேஸ்வரி அவர்கள்.